வணக்கம் நண்பா நண்பி. கவிஞர் கண்ணதாசன் இவருடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். காலத்தால் அழிக்க முடியாத பல தத்துவ பாடல்களை தமிழ் சினிமா கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். காதல், விரக்தி, சோகம், இறப்பு, பிறப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே திறமை வாய்ந்தவர் நம்ம கண்ணதாசன் அவர்கள். அதாவது எவ்வளோ பெரிய தத்துவங்களையும் பார்த்தீங்கன்னா தன்னோட எளிமையான வரிகளால் கடற்கோடி ரசிகர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள். 1950-60களில் எம்ஜிஆர் சிவாஜி ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பாடல்கள் இவர் எழுதியிருக்கானே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல திரைப்படங்களில் திரைக்கதை வசனமெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கதான் சொல்லப்படுது. கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த நட்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய படங்களில் சேர்ந்தே வேலை செஞ்சிருக்கானே சொல்லலாம். அதாவது எம்ஜிஆர் அவர்களை ரசிகர்கள் மத்தியில் பிரபலப்படுத்த அவர் எழுதிய பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமை, தத்துவ பாடல்களை அவர் தமிழ் சினிமா கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி மற்றும் வேறு சில படங்களுக்கு பாடல் எழுத போயிட்டதுனால எம்ஜிஆர் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுத முடியல. ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தாய் சொல்லி தட்டாதே சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறார். அடுத்த படத்துக்கு ஒரு பாடல் தேவைப்படுது. அந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதும்படியே கேட்குறாரு. ஆனால் கண்ணதாசன் அவர்கள் இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் டைம் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் இருந்த அறையோட கதவை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் இந்த பாடலை எழுதி கொடுத்து தான் போகணும், அப்படிலாம் நீங்கள் இந்த ரூம் மட்டும் போக முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கண்ணதாசன் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்போ எழுதின பாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடல். இந்த பாடல்ல கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பை வந்து உணர்ச்சிபூர்வமா சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பல முரண்பாடான கருத்துக்களால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பிறகு தமிழக அரசோட அரசவை கவிஞராக வந்து கண்ணதாசன் அவர்களை நியமித்து அழகு பார்த்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த கண்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மிஸ்டர் கண்டக்ட்.